கர்நாடக சட்டமன்ற தேர்தல் களத்தில் இறுதிக்கட்ட பரப்புரை தீவிரமடைந்திருக்கூடிய நிலையில் கர்நாடக காங்கிரசின் முகமாக பார்க்கப்படக்கூடிய சித்தராமையா போட்டியிடக்கூடிய வருணா தொகுதியில் களம் யாருக்கு சாதகமாக இருக்கிறது என்பதை இந்த சிறப்பு தொகுப்பில் பார்க்கலாம். வருணா பழைய மைசூர் பிராந்தியத்தில் வரும் ஒரு நட்சத்திர தொகுதி. விவசாயம், கால்நடை வளர்ப்பு, தோட்டு வேலை போன்றவைகளை பொருளாதாரமாக கொண்ட கிராமங்களை உள்ளடக்கிய சட்டமன்ற தொகுதி. நிலத்தடி நீரையே பெரிதும் நம்பியிருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு ஒரே நீர் ஆதாரமாக இருப்பது வருணா ஏரி மட்டுமே. விவசாயம் மேய்ச்சிக்கொண்டு அதே ராகி ஜோளம் ஏதோ தர்க்காரி பெட்டமோட்டை பீன்ஸு கேரட்டு இதெல்லாம் பெளித்தார் பத்னா இது கப்பு பெளித்தார் ஒவ்வொருவரோட தர பெளித்தார். இரண்டு 234,000 வாக்காளர்களை கொண்ட வருணா சட்டமன்ற தொகுதி கடந்த 2008 தொகுதி மறுசீரமைப்பின் போது உருவாக்கப்பட்டது. இதுவரை 3 தேர்தல்களை சந்தித்திருக்கக்கூடிய வருணா தொகுதி தற்போது வரை காங்கிரசின் பிடியில் இருக்கிறது. 2008 சட்டப்பேரவை தேர்தலில் வருணா தொகுதியில் போட்டியிட்ட சித்தராமையா தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் ரெவென சித்தையாவை விட 18,000 வாக்கள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். 2013 மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிட்ட சித்தராமையா 84,385 வாக்கள் பெற்று வெற்றி பெற்றார். 2018 வருணாவில் களம் கண்ட சித்தராமையாவின் மகன் யதீந்திரா சித்தராமையா தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் பசவராஜை விட 58,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். 3 தேர்தல்களிலும் 50% அதிகமான வாக்குகளை காங்கிரஸ் பெற்றுள்ளது. தற்போது 4 தேர்தலை சந்திக்கக்கூடிய வருணாவில் போட்டி கடுமையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அந்த காலத்திலேருந்து இது வரைக்கும் நமக்கு எல்லா வசதியும் கிராமத்துக்கு வருணா சேத்திரத்துல எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிறாரு. சித்தராமையா தான் பக்கம். சித்தராமையா தான் பக்கம். எல்லா சொன்ன எல்லாத்தையும் செஞ்சுட்டாரு. செஞ்சுக்கிறாரு. எல்லாம் 185 சொல்லியிருந்தாரு. 150 பண்ணிக்கிறாரு. 150 பண்ணிக்கிறாரு. ரெண்டாவது பையன் உங்க பிள்ளை கூட அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்றாரு. எலெக்ஷன் பர்த்தா இதல்வா, யாருக்கு ஓட் ஆக்திரா? நாங்க சிறமையினவர்களுக்கு ஆக்துவி. ஏன் காரணம்? ஏன் காரணம் அக்கி கொட்டத, நாங்க பாத்ரூம் மாடற, மனை மாடற, எல்லாம் மாடற, ரோடு மாடற, நான் அவருக்கே ஓட் ஹாக்கோ. ನಾವು ಕಾಂಗ್ರೆಸ್ ಸಿದ್ದರಾಮಯ್ಯ ಅವರಿಗೆ ಓಟ್ ಹಾಕೋದು, ಯಾಕಂದ್ರೆ ಅವರು ತುಂಬಾನೇ ಡೆವಲಪ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಮತ್ತೆ ನಮ್ಗೆ ಹಳ್ಳಿ ಕಡೆ ಇದು ಕರೆಂಟ್ ಎಲ್ಲ 24 hours ಇರನೇ ಇಲ್ಲ. ಅವರು ಸಿಎಂ ಆಗಿದಾಗ ಮಾತ್ರ ನಮ್ಗೆ 24 hours ಕರೆಂಟ್ ಬಂದಿರೋದು. ಕಾಲೇಜ್ಗಳಿಲ್ಲ, ಸಿಟಿಗೆ ಹೋಗ್ಬೇಕು, ಒಣ ತಾಲೂಕ್ ಆಗ್ಬೇಕು, ಹಳ್ಳಿಗಳಲ್ಲಿ ಕುಡಿಯ ನೀರಿನ ವ್ಯವಸ್ಥೆ ಮಾಡ್ಬೇಕಷ್ಟೇ. ಯಾರು ಓಟ್ ಹಾಕ್ತಾರೆ? ಸೋಮಣ್ಣ. மொத்தமுள்ள 234,000 வாக்காளர்களில் 60,000 பேர் லிங்காயத் சமூகத்தினர், சுமார் 35,000 குருவா சமூகத்தினரும், 12,000 உக்லிகா கவுடாக்களும் உள்ளனர். பட்டியலின பிரிவில் 51,000 வாக்காளர்களும், பழங்குடியினர் பிரிவில் சுமார் 28,000 வாக்காளர்களும் உள்ளனர். இது தவிர முஸ்லிம்கள் 10,000 பேரும் வாக்களிக்க உள்ளனர். காங்கிரஸ் மற்றும் மதசார்பற்ற ஜனதா தளத்தின் கோட்டையாக கருதப்படக்கூடிய பழைய மைசூர் பிராந்தியத்தில் எப்படியேனும் முந்த வேண்டும் என்று கவனம் செலுத்தி வரக்கூடிய பாஜக சித்தராமையாவை வீழ்த்த வீட்டு வசதித்துறை அமைச்சர் சோமண்ணாவை இந்த முறை களமிறக்கியுள்ளது. வருணா தொகுதியை பொறுத்தவரை வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக லிங்காயத் மக்கள் இருக்கக்கூடிய நிலையில் பாஜக சார்பில் களமிறக்கப்பட்டுள்ள சோமண்ணா அதே லிங்காயத் இணைத்தை சேர்ந்தவர் ஆவார். அண்மையில் சோமண்ணாவுக்கு ஆதரவாக பரப்புரையில் ஈடுபட்ட மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சோமண்ணாவை வெற்றி பெற செய்தால் தொகுதியை முன்மாதிரி தொகுதியாக மாற்றுவதோடு சோமண்ணாவுக்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் என்று கூறியது எதிர்பார்ப்பை எகிரச் செய்திருக்கிறது. அதேபோல் சித்தராமையாவும் சூறாவளி பரப்புரையை தொடங்கியிருக்கிறார். அவருக்கு ஆதரவாக நடிகர் சிவராஜ்குமார் மற்றும் அவருடைய மனைவி கீதா சிவராஜ்குமார் ஆகியோர் களத்தில் இறங்கி உள்ளனர். சொந்த தொகுதியில் களமிறங்குவது ஆளுங்கட்சி மீதான அதிருப்தி ஆகியவை சித்தராமையாவுக்கு சாதகமாக பார்க்கப்பட்டாலும் பிரதமர் நரேந்திர மோடி அமித்ஷாவின் சூறாவளி பிரச்சாரத்தை மீறி சொந்த தொகுதியில் வெற்றி கொடி நாட்டுவாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தொகுதியில் காங்கிரசின் கை ஓங்கியிருந்தாலும் ஒரு சேர கோரிக்கை குரல்களும் எழத்தான் செய்கிறது. அந்த கோரிக்கைகள் காங்கிரசுக்கு போட்டியாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வருணாவிலிருந்து ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் நான் நந்தா, நியூஸ் 18 தமிழ்நாடு.